அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அப்புறம் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர் 2023 அதற்கான அந்த ரிசல்ட் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. எக்ஸாமுக்கான அந்த ரிசல்ட் தான். ஸோ இதில் யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அவங்களுடைய ரோல் நம்பர் வச்சு நீங்கள் இதில் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய எலிஜிபிலிட்டி உங்களுடைய என்ன அப்படிங்கிறத. நீங்கள் இந்த வெப்சைட்ல, அதாவது www.drb.tn.gov.in இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியத்தில் வந்து எக்ஸாம் எழுதுனவங்க சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் ஏங்கிறது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணவங்க, பார்ட் பிங்கிறது ஓவராலாக அதிலிருந்து பாஸ் பண்ணவங்க, ரெண்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து நாட் கன்சிடர் ஃபார் எவல்யூஷனில் வந்து எரர் ஆனவங்களோட அந்த லிஸ்ட் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஏங்கிறத பார்த்தோம்னா, பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 787 பேஜில் வந்து உங்களுக்கான அந்த ரோல் நம்பரு, உங்களுடைய ரோல் நம்பரை நீங்கள் இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாம் ஓவராலாக கொடுத்துருக்கிறதுனால வந்து நீங்கள் உங்களுடைய ரோல் நம்பரை வந்து கரெக்டாக ஃபைன் பண்ணி உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் வந்து கொடுத்துருக்காங்க 10-80 மார்க் எக்ஸாம் எழுதுனுக்கானா இதில் யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகிருக்காங்க, யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து 692 பேஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய ரோல் நம்பரை நீங்கள் இதில் என்டர் பண்ணி உங்களுடைய மார்க்கை நீங்கள் ஸோ இதில் வந்து பார்ட் ஏல இருந்து குவாலிஃபைடு ஆனவங்களும் அதுக்கப்புறம் டிசபிலிட்டிஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கான அந்த ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய மார்க்கு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் இந்த ரோல் நம்பரை ஃபைன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதிகமாக எடுத்திருக்கிறவங்களுக்கு சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே போல் வந்து நீங்கள் அதே போல் வந்து குறைவாக மார்க் எடுத்திருக்கிறவங்க வந்து வருத்தப்படாதீங்க, உங்களுக்கான சான்சஸ் கண்டிப்பாக அடுத்த டைம் வந்து உங்களுக்கு அமையும். நீங்கள் இன்னும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கான வெற்றி வந்து வரும் அடுத்த எக்ஸாம், அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்தது வந்து இங்கே இந்த நாட் எவல்யூஷன் கொடுத்துருக்காங்களே, அதாவது கன்சிடர் பண்ண முடியாத அந்த ரோல் நம்பர் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சில எரர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் எரரு, இங்கே ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரோல் நம்பர் வந்து ஓஎம்ஆரில் செக் பண்ணுறப்ப வந்து எரர் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து குவஸ்டின் புக்லெட் கோட் எரரு, ரோல் நம்பர் எரர். ஸோ இந்த ரீசன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் எழுத போகிறப்ப நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுத போவீங்க, எக்ஸாம் எழுத போய் கடைசியில் இந்த மாதிரியான ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ நீங்கள் உங்களுடைய ரோல் நம்பரை என்ட்ரு பண்ணுறப்ப எப்படி என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் செக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாம்லேயும் வந்து சொல்லியிருப்பாங்க, எக்ஸாம்லேயும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லல அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 10 பேருமே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த 10 பேர்த்துக்கு வந்து ரிசல்ட்டு வந்து ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன். ஸோ இவங்களை யாரையும் நான் வந்து ரொம்ப இதாக நான் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு கரெக்டான உங்களுடைய ரோல் நம்பரை எங்கே ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி எழுதுங்க. எல்லாத்துக்கும் ஆல் த